என் பிள்ளையன ஆசீர்வதிப்பேன். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அவன் பாவமே செஞ்சாலும் அவன் பாவினே நீ சொன்னாலும் அவன் ஒண்ணுமே செய்யலனாலும் அவனுக்காண்டி நான் எல்லாத்தையும் செஞ்சு அவனை வாழ வைப்பேன்டா, அவன் ஆசீர்வதிப்பேன்டா. கெத்தா ஸ்டைலா அவனை உயர்த்துறேன்டா. கையத்தட்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவது வரைக்கும் அவரோட வைராக்கியம் செயல்படுகிறது. கொண்டு வந்து சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தார். நிறையா பேர் கேட்குறாங்க, ஏங்க கிருபைக்குள்ளே இருந்தால் ஒன்றுமே செய்ய வேண்டாமா, எல்லாம் அவர் செஞ்சிட்டார்னா நம்ம எதுவும் செய்ய வேண்டாமா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா, நான் கேட்குறேன் உங்களை பார்த்து. ஒரு மனுஷன் சொல்கிறான் உங்களை பார்த்து, டே உன் பிள்ளை தெருவில் பிச்சனை எடுக்க போகிறான் பாரு, அவன் இப்படியே வேலை பக்கமே தர்றான், நீ உன் பிள்ளை ரோட்லாண்ட தெரிய போகிறீங்க, அவன் தெருவில் பிச்சை தாண்டா எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த வரையும் நீ என்ன சொல்லுவீங்க, என் பிள்ளை தெருவில் தெரியுமான்னு சொல்லிட்டில்ல, உன் கண்ணு முன்னாடி என் பிள்ளை கால் மேலே காலை போட்டு கால் ஆட்டிக்கிட்டு அவன் ராஜா மாதிரி வாழ வைக்கிறேன்டா, நான் முன்னேறதுதான் உனக்கு பிரச்சனைனா முன்னேறுவேண்டா, நான் கோட் சூட் போடுறதுதான் உனக்கு பிரச்சனைனா நான் கோட் சூட் போடுவேண்டா, ஸ்டைலா கெத்தா அப்படின்னு சொன்னார். என்னன்னா எந்த பிள்ளைய அழிக்கணும்னு அவன் நினைக்கிறானோ அந்த நேரம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவன் ஒன்றும் இல்லாமல் இருப்பான்னு சொன்னீங்கள, நீ நினைக்கிறத விட அவன் காலாட்டிக்கிட்டு அவன் உட்கார்ந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு சாப்பிட்ற மாதிரி நான் அவனை உயர்த்தி காட்டுறேன்னு நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அதுதான் வைராக்கியம். அதைத்தான் இயேசு சிலுவையிலே செய்தார். செய்யாத பாவத்திற்கு அவனை இவ்வளவு தண்டனைகள் செய்ய வச்சில, இனி அவன் பாவமே செஞ்சாலும் அவனை ஆசீர்வதிப்பேன்டா, 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 ஆசீர்வதிப்பேன்டா. அதான் வைராக்கியம். கையத்தட்டே, கையத்தட்டு. தேவனுடைய வைராக்கியம். என் பிள்ளையன ஆசீர்வதிப்பேன். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அவன் பாவமே செஞ்சாலும் அவன் பாவினே நீ சொன்னாலும் அவன் ஒண்ணுமே செய்யலனாலும் அவனுக்காண்டி நான் எல்லாத்தையும் செஞ்சு அவனை வாழ வைப்பேன்டா, அவனை ஆசீர்வதிப்பேன்டா. கெத்தா ஸ்டைலா அவனை உயர்த்துறேன்டா. கையத்தட்டு. இந்த இடத்திற்கு வந்தால்தான் ஒன்றும் செய்யாமல் ஆசீர்வதிக்கப்படுவது ஏன் என்கிற அர்த்தம் புரியும். சும்மா தூரத்தில் இருந்துட்டு இடையில படம் பார்த்தவனுக்கு இதெல்லாம் புரியாது. ஒண்ணுமே செய்ய வேணாமா, ஒண்ணுமே செய்ய வேணாமா, ஒண்ணுமே செய்ய வேணாமா, சப்புன்னு அறிஞ்சிருவேன். தியேட்டருக்குள்ள எப்போ வந்த நீ, இன்டர்வலுக்கு அப்புறம் வந்தேன். ஒரு முத முத தலைவர் ஒரு சபதம் போட்டார், வந்தியாடா வரல ஓடிரு அடுத்த ஷோக்கு வா போ. அம்புட்டு இன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா அப்பா பண்ண வைராக்கியம், அப்பா போட்ட சபதம். ஆமென். இது உங்கம்மா சபதம், எங்கம்மா சபதம் இல்ல. ஆமென். இது வந்து அப்பா சபதம். அதுதான் இன்னைக்கு கிருபையில காலாட்டிக்கிட்டு கர்த்தருடைய வைராக்கியம் சார். இயேசுனாலே வைராக்கியம். அந்த இயேசு வந்து முடிச்சாரு, முடிச்சு பிசாசு வயிறு எறியுது. இவனையும் ஆசீர்வதிக்கிறார், இவனையும் ஆசீர்வதிக்கிறார் சார். சில மனுஷர்கள் கூட வயிறு ஏறல, அவன் வந்து பிசாசின் பிள்ளை இல்லைன்னு தெரியல, அவனுக்கு தான் வயிறு, இவனுக்கு வேறு. ஐயோ ஐயோ, நான் என்ன அர்த்தம்னா ஆசீர்வதிப்பேன்டா, கோட் சூட் போடுவான்டா, கெத்தா ஸ்டைலா கால் மேலே காலை போட்டு உட்கார்வாடா. என் பிள்ளை அவனை தானே தெருவில் திரிய வைக்க நீ நினைச்ச, அவனை எப்படி பாரு, ஒன்றுமே பண்ணாமல் உட்கார வைக்கிறான் பார், எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். இது நான் போட்ட சபதம் என் பிள்ளைக்காக, நான் சிலுவையில் செஞ்சு முடிச்சு என் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை எழுந்திருக்கும் போது
இன்று நான் தேவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் என்றால், அல்லது இன்று நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகுதி இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் என்றால், ஒன்றே ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய வைராக்கியத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நான் கர்த்தருடைய வைராக்கியத்தினால் போஷிக்கப்படுகிறேன், இன்னும் உயர்வேன், இன்னும் மேன்மைப்படுவேன்.